ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கோவையில் சுட சுட ஆடு பிரியாணி, அண்டாவை தட்டும் திமுக தொண்டர்கள், சொன்னதை செய்த திமுக புள்ளி, அறிவிப்பு வெளியானவுடன் நடந்த சம்பவம், அப்செட்டில் தமிழக பாஜக தலைமை. நாடு முழுவதும் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகள் 4ஆம் தேதியான இன்று எண்ணப்பட்டு வரும் நிலையில் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இதில் பாஜக கூட்டணி 297 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 227 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 19 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. இன்று வாக்கு எண்ணிக்கை நாள் என்பதால் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முகவர்கள் உரிய சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. காலை 10:30 நிலவரப்படி மொத்தம் உள்ள 543 தொகுதிகளில் 294 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகிறது. காங்கிரஸ் 232 இடங்களிலும், மற்றவை 17 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை மந்தமாக நடப்பதாக விமர்சனம் எழுந்த நிலையில் எதிர்கட்சிகளின் முகவர்கள் திருப்தியடையும் வகையில் வாக்குகளை எண்ண வேண்டும் என தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. தபால் வாக்குகளை அவசரப்படாமல் எண்ண வேண்டும் என்பதும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுரையில் இடம்பெற்றுள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் பாஜக கூட்டணி முன்னிலை வகித்து வரும் நிலையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 36 இடங்களில் திமுக கூட்டணியும், அதிமுக 3 இடங்களிலும், பாஜக 1 இடத்திலும் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக கூட்டணி அதிகப்படியான இடங்களில் முன்னிலை வகித்து வருவதால் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகளை பகிர்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் தமிழக பாஜக மாநில தலைவர், திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார், அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் ஆகியோர் போட்டியிட்டனர். தேர்தல் வாக்கு சேகரிப்பின் போது பேசிய கோவை திமுக பொறுப்பு அமைச்சர் TRB ராஜா, கோவை பாஜக வேட்பாளர் ஆட்டுக்குட்டி என கிண்டல் செய்ததுடன் திமுக வெற்றி பெற்றால் ஆடு பிரியாணி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். இது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டது. இந்த நிலையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பாஜக வேட்பாளரை விட 24,000 வாக்குகளுக்கு மேல் முன்னிலையில் உள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை கோட்டைமேடு பகுதியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் தொண்டர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் ஆடு பிரியாணி வழங்கப்பட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.